வணக்கம். நான் பள்ளியின் முதல்வர் சரவணன், பிரீக்ஸ் மெமோரியல் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நடத்துகிறோம். கிராஸ் கண்ட்ரி ரேஸ்ன்றது வந்து பள்ளியின் மிக பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி. எவ்ரி இயர் நாங்கள் வந்து கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மோட்டோ வச்சுட்டு பண்ணுறோம். இந்த வருஷத்து மோட்டோ வந்துட்டு சேவ் வாட்டர், அதாவது தண்ணீர் சேமிப்பின் அது அவசியத்தை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உணர்த்தும் விதமாக இந்த ரேஸ் நாங்கள் நடத்துகிறோம். பசங்க வந்துட்டு இங்கே கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரன்னிங் ரேஸு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாரஸ்ட் கேட்டிலேருந்து மொனார்க்கு, மொனார்க் ஹோட்டல்லேருந்து பஹாய் சென்டர், பஹாய் சென்டர் டு ஸ்டீஃபன் சர்ச், ஸ்டீஃபன் சர்ச் டு காஃபி டே, காஃபி டே டு பிரீக்ஸ் மெமோரியல் ஸ்கூல் கேட்டு, அது வந்து முடியும். ஏறக்குறைய 78 கிலோமீட்டர்ஸ் பசங்க வந்து ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் கூட ரன் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபாரஸ்ட் கேட்லேருந்து, ஃபாரஸ்ட் கேட்லேருந்து பிரீக்ஸ் மெமோரியல் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் முடிய அவங்க ஓடுவாங்க. இது இந்த வருஷத்தினோட எங்கள் மோட்டோ வந்துட்டு தண்ணீர் சேமிப்பின் அவசியம். அதாவது நமது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க தண்ணீரை வந்து சேமிங்க அப்படின்ட்டு. அதை வந்து வலியுறுத்தி இந்த கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நடக்குது. நான் பள்ளியின் முதல்வர், சார் வந்து தமிழாசிரியர் ஹால்துரை சார், முதுகலை தமிழாசிரியர், இந்த வருஷம் இவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. சார் தான் இந்த ரேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சார் வந்து பிடி மாஸ்டர் மணிகண்டன் சார். மணிகண்டன் சார் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த எல்லா பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் மணிகண்டன் சார் தான் காரணம். அதே மாதிரி விசு சார் வந்து பைலட்டாக இருக்கார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை நடத்துகிறோம். ஹோல் ஸ்கூல் டீச்சர்ஸ் நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணுறோம். டோட்டலி 250 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். 150 பசங்களும் 100 பொண்ணுங்களும், மொத்தம் 250 மாணவர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நன்றி. Schooling in the year of 1960 in our school. Sir was the participant of cross country race and he was the winner of cross country race. Not only that, sir did his degree college, that is in London. When he did in college in London, he was the participant of football team. Cross was it started up near Gauri Shola and we ran up the Dodabatta hill and then from there down to the main junction of the Kotiri road, and then from there the Woodhouse hill, and then there was a very very steep hill, so steep you can't just walk it. Even if you start walking, it will just pull you down, you'll be forced to run. And when you come to the bottom, the only way you could stop with the force in which you're running down was to put your hands out on a big eucalyptus tree and try to stop yourself. And then through what is now Hebron School, our boys boarding then, and then down to the ground, the outer circle, one full round. Quite a tough course, but we have benefited so much. Taking part in sports is a wonderful thing. And we ran, some, not all could finish the race, not all could do very well. Some were still running while the prizes were being distributed. Now I thank sir. I would like to call Haldari sir to say a few words. மாணவர்கள் இன்றைய ஓட்டத்தில், ஓட்டப்பந்தயத்தில் மிக சிறப்பாக அனைவரும் உற்சாகத்தோடு ஓடினார்கள். இடையில் ஒரு தடையீடு அதில் நடக்கவில்லை. சென்ற ஆண்டு முதல் மீண்டும் அது புத்துணர்வு பெற்று நடந்து கொண்டிருக்கிறது.
அனைவரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வது என்பதான பார்ட்டிசிபேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாழ்வில் மேலும் மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I am very happy to attend this occasion. I congratulate all the children, those who have participated this cross-country race.